அனைவருக்கும் பணிவான கனிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோ பதிவு ஏற்றுவதற்கு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பதிவு முழுதும் நீங்க பாருங்க, உங்கள் அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுல இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்து சொத்து நிலம் வாங்கும் போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த வீடியோவை தயவு செய்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் ஆன்லைன்ல சோசியல் மீடியா மூலமா இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உங்க நீங்க அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. இந்த உதவி எனக்கு செய்வீங்களா, ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஜெக்டுக்குள்ள போகமா, சொத்து நிலம் வாங்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னதெல்லாம் சரியா பார்த்து செய்யணும் அப்படிங்கறது ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும், யார்கிட்டையும் ஏமாந்து போகாம இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை, எல்லாருக்கும் ஒண்ணு. நான் நேற்று பதிவேற்றின வீடியோல கூட இதுதான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு இல்லம் இருக்குது. நம்ம இல்ல 190 பேர் வாடகை வீட்டுல இருக்கிறோம். அந்த 90 பேர்ல 90 பேருக்குமே என்ன ஆசை இருக்கும் தெரியுமா, நான் வந்து கோபுரத்துல வாழ வேண்டாம், ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் அது என் சொந்த குடிசையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா, உண்மைதானே? அப்போ அது கோபுரமோ குடிசையோ, நீங்க குடிசையில சொந்தமான ஒரு குடிசையில வாழ ஆசைப்படலாம், நீங்க கோபுரத்திலேயே வாழ்றதுக்கு உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அதாவது ஒரு உங்க சொந்த வீட கனவு இல்லத்தை, ட்ரீம் ஹோம் ஒன்றை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், நிலம் வேண்டும். அப்போ அந்த நிலம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா போதாது, நிலத்துல வில்லங்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், எதை எதை சரிபார்த்து வாங்க வேண்டும், எப்படியெல்லாம் ஏமாற்றுகிற நபர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது தெரியுமா, நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க. இப்ப ஒருத்தர் நிலம், என்னுடைய நிலம் சொல்றாரு இல்லையா, அவர் பார்க்கறதுக்கு நேர்மையா இருப்பாரு, நல்லா பேசுவாரு. உங்களுக்கு ஒரு ஏற்கனவே அறிந்தவராகவும் இருக்கலாம், உங்களுக்கு அறிந்தவர்கள் மூலம் வந்த ஒருவராகவும் இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவர் வாய்மொழியினால் நாம் உறுதி பண்ணிக் கொள்ள முடியாது. அந்த சொத்து அவர் பேர்ல, அவர் பேர் என்ன அது தெரிஞ்சுக்கிறோம். அவரு பேர் சொன்னாலுமே அவருடைய உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவராக இருந்தால் பரவாயில்லை. ஒரு புதிய நபரிடம் அவர் வந்து தன்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய நிலம் அப்படின்னா, முதல்ல அவர் யார், அவருடைய ஆதார் கார்டை கேளுங்க. இப்பெல்லாம் ஆதார் கார்டு வந்து ரொம்ப ஒரு பக்கா ப்ரூஃப். நம்ம முன்னாடி எல்லாம் எதை கேட்பாங்கன்னா பாஸ்போர்ட் தான் கேட்பாங்க, பாஸ்போர்ட் எல்லாரும் கையில இருக்காது. இப்ப ஆதார் கார்டு 100க்கு 100 பேர் கையில இருக்குது. ஆதார் கார்டு வாங்குங்க, அவர் சொல்ற பேரை ஒத்து போகுதான்னு பாருங்க. அப்புறம் அந்த நிலம் யாரு, இவர் பேர்ல இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, அது கரெக்டா இருக்கான்னு சரி பாருங்க. அது வந்து எத்தனை வருடங்கள் இருக்கணும் தெரியுமா, குறைந்தது 30 வருடங்களாவது அவர் பேர்ல இருக்கான்னு பாருங்க, அல்லது கடந்த 30 வருடங்களாக அந்த நிலத்துடைய ஜாதகத்தை பாருங்க. நம்ம பொண்ணு பார்க்கும் போது, மாப்பிள்ளை பார்க்கும் போது ஜாதகம் பாக்குற மாதிரி இதுக்கு வந்து ஜோசியர்கள் உண்டு. எந்த ஜோசியர்கள்னா, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போங்க, புரோக்கர்ஸ் மூலமா வில்லங்க பத்திரம், அது எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா, முதல்ல வில்லங்க பத்திரம் எடுக்கணும். அதுக்கு முன்னால என்ன செய்யணும்னா, சொத்து விற்க வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பத்திரத்தை கேளுங்க. பத்திரம் கேட்கும் போது அவங்க எடுத்து எடுப்புல ஒரிஜினல் நம்ம கையில தரமாட்டாங்க, ஜெராக்ஸ் காப்பியை தான் தருவாங்க, போட்டோ காப்பி தான் தருவாங்க. சரி, ஆனாலும் அந்த போட்டோ காப்பியை வச்சுக்கிட்டு ஒரிஜினலையும் கேளுங்க. ஒரிஜினலை வச்சு செக் பண்ணணும், அல்லது ஒரிஜினல் அவர் தர மறுத்தால், காட்டுவதற்கு மறுத்தால், போட்டோ காப்பியை வந்து ஒரு நோட்டரி பப்ளிக் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, லாயர்ல நோட்டரி பப்ளிக், கவர்மெண்ட் அப்பாயிண்டட் நோட்டரி பப்ளிக் இருக்காங்க, அவங்க சரிபார்த்து சீல் வச்ச ஒரு
டாக்குமெண்ட கேளுங்க. ஏன் அவங்க ஒரிஜினல் கொடுப்பாங்க, எப்ப கொடுப்பாங்கன்னா நம்ம எல்லாம் எல்லாம் நிலைபேசி முடிக்கும் போது கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னால நீங்க ஒரிஜினல் எங்களுக்கு தர்றதுக்கு யோசனையா இருந்ததுன்னா நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்ட ஒரு அதாவது அட்டெஸ்டட் காப்பின்னு சொல்லுவாங்க, நோட்டரைஸ்டு காப்பி, அதை கேளுங்க. அந்த இதை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா. கடந்த 30 வருடங்களாக இந்த நிலம் யார் பேர்லாம் இருக்குது. இப்ப வில்லங்க பத்திரம் எடுத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுல வில்லங்க ஏதாவது இருக்குதா அத நீங்க பாக்கணும். அப்புறம் நீங்க வாங்க போகிற மனையின் சாரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, தொண்டை சரியில்லை, நான் இப்படிலாம் வீடியோ ஏத்துறது மனசு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்கள் வாங்க போகும் மனையின் தள வரைபடங்கள் அந்த விவரங்களை எல்லாம் சேகரிக்கணும். அப்புறம் நம்ம வாங்குற நிலம் இருக்குது இல்லையா, அது என்ன பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா நம்ம ஒரு நிலத்தை வாங்கும் போது இப்பெல்லாம் வந்து அன்அப்ரூவ்ட் லேண்ட்ல வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. அப்ரூவ்ட் லேயர்ட்டு தான் வாங்கணும். அப்ரூவ்ட் லேயர்ட் வாங்கும் போது அது யாரால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த விவரங்கள்லாம் நமக்கு வந்து கட்டாயம் தேவை. இந்த வரைபடங்கள், அதற்குரிய வரைபடங்களை பார்க்கணும். அந்த அப்ரூவ்டு லேஅவுட் எதுக்காக நம்ம பார்க்கிறோம்னா முக்கியமா வந்து அந்த அப்ரூவல்ல தான் என்ன இருக்கும்னா இந்த மனை எந்த பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்தப்படலாம்னு முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏரியாவில் பிளாட் போடுவாங்க, அதுக்கு போய் டிடிசிபி அப்ரூவல் முதல்ல வாங்குவாங்க, அப்புறம் ரெரா அப்ரூவல் வாங்குவாங்க. நல்லா கவனிங்க, முன்னால வெறும் டிடிசிபி அப்ரூவல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த 10 வருடங்களாக, ஏறக்குறைய 10 வருடங்களாக டிடிசிபி அப்ரூவல் மாத்திரம் இருந்தால் போதாது. அப்படி நிலத்தை விற்பதும் குற்றம், வாங்குவதும் சரியல்ல. அதனால ரெரா அப்ரூவல், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதுவும் தமிழ்நாட்டுக்கும் தனியா ரெரா இருக்கு, TNREERA. கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, TNREERA, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அதுல அப்ரூவல் வாங்கியாச்சான்னு பாருங்க. அந்த TNREERA அப்ரூவல் இல்லாம நீங்க நிலத்தை தயவு செய்து வாங்க வேண்டாம். ஏன்னா அந்த அப்ரூவல் அவங்க ஒரு பெரிய ஏரியா, அது 100 ஏக்கரோ 50 ஏக்கரோ 50 சென்டோ அல்லது 2000 ஏக்கரோ, அது வேற விஷயம். மொத்தத்துல அவங்க கொடுத்த அப்ரூவல் வாங்கும் போது அந்த நமக்கு குறிப்பிட்ட நீங்க வாங்க போகிற அந்த மனை எதற்காக அவங்களால ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சில நிலங்களை வந்து இந்த இடத்துல நீங்க பள்ளி கூடம் கட்டணும், இந்த இடத்துல சமுதாய கூடம் கட்டணும், இந்த நிலத்துல வந்து நீங்க கோவில் கட்டிக்கலாம், இந்த நிலம் பார்க்கு இப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அப்புறம் வணிக ரீதியான கட்டிடங்கள் அதாவது கடைகள் இதையெல்லாம் வந்து இந்த இடத்துல கட்டிக்கலாம், முதலே அந்த அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அப்ப வணிக ரீதியான ஒதுக்குதல் அல்லது பார்க்குக்கு ஒதுக்கி வச்சது இத வந்து உங்களுக்கு விவரத்தை சொல்லாம வித்துட்டாங்கன்னா, நீங்க அங்க போய் வீடு கட்டினீங்கன்னா நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அப்ரூவல் போய் கேட்டா முதல்ல அதை கொடுக்க மாட்டாங்க. இது நீங்க எப்படி வீடு கட்டுறீங்க, வீடு கட்ட முடியாது இதுல அப்படின்னு வாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால நிலத்தை வாங்கும் போது அந்த அனுமதி பெற்றதா இல்லையா இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சு வாங்குங்க. குறிப்பா பாருங்க, அப்ரூவல் கொடுத்திருக்கிற அதிகாரி, அதுக்காக தான் நான் ரெரா சொல்றேன், ரெரா அதாவது டிடிசிபி மட்டும் போதாது, ரெரா அப்ரூவல் இருக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல பாருங்க நான் அப்ரூவல் வாங்கிட்டேன், இந்த கையெழுத்துலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. எல்லாரையும் சொல்லல, சில பேர் அப்படி காமிப்பாங்க. அப்ப அந்த அப்ரூவல், அந்த அங்கீகாரம் கொடுத்த அதிகாரி இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு உண்டான தகுதியும் அதிகாரமும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு மனைக்கான லேஅவுட் பிளான் அப்ரூவல் வழங்கும் அதிகாரம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க, கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு மனைக்கான லேஅவுட் பிளான் அப்ரூவல் வழங்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் பல இடங்களில் பஞ்சாயத்து அனுமதி பெற்ற நிலம் என்று விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, விற்கப்பட்டிருக்கிறது, அது தவறு. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி இதை நீங்க வாங்குறத
தவிர்த்துருங்க. நீங்க வாங்குற நிலம் வந்து அந்த நில உச்ச வரம்புக்கு உள்ள இருக்கான்னு பார்க்கணும். நில உச்ச வரம்பு சட்டம்னு ஒன்னு போட்டிருக்காங்க, அதுக்குள்ள இருந்தா நல்லது. அல்லது என்ன செய்வாங்கன்னா, அது அரசாங்கம் ஏதாவது ஒரு அதுல ஒரு ஒரு ரயில்வே லைன் போறதுக்கோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நமக்கு ஏதோ பணத்தை கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ளையும் போதும் போதும் ஆயிரும். அதனால நில வச்ச நில உச்ச வரம்புக்குள் நீங்க வாங்க போகிற மனை இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க நிலத்தை பார்க்காம வாங்கிறாதீங்க. நிலத்தை போய் பார்க்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா, இந்த உங்க நிலத்துக்கு கிராஸ் பண்ணக்கூடாது. எது கிராஸ் பண்ணக்கூடாது, உயர் மின்னழுத்த கடத்தி கம்பிகள். புரியுது இல்லையா, பெரிய வயர்லாம் போகும் கரண்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுக்கு பெரிய வயர்கள்லாம் போகும். அது வந்து உங்க நிலத்துக்கு வழியாக போகாத வண்ணம் இருந்தால் அதை வாங்குறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு நிலம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த நிலம் நீங்க அளவை பார்த்துதான் வாங்கணும். அதாவது சர்வேல கூட்டு வந்து அதெல்லாம் அளந்து வாங்க. சமயங்கள்ல நீங்க அவங்க கொடுக்கறத விட உங்கள்ட்ட நிலம் அளவு கூடுதலா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது வேற ஏதாவது பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் உங்க நிலத்துக்கு பக்கத்துல இருக்கலாம், அதையும் சேர்ந்து நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அத எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. இந்த காரியங்களை எல்லாம் ரொம்ப சரியா பார்க்கணும். நிலவரி கட்டிருக்காரா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்துக்கோங்க. நிலவரி கட்ட வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. உதாரணமா சொல்ல போனா, இப்ப சென்னையெல்லாம் பொறுத்தவரை 4800 சதுர அடிக்கு குறைவான காலி நிலத்துக்கு நிலவரி கிடையாது. அதுக்கு மேல இருந்தா நிலவரி உண்டு. அப்படி யாரும் நிலவரி அவங்க கேட்டிருந்தா லேட்டஸ்டா உண்டான ரசீதை நீங்க கேட்டு வாங்கி சரி பாருங்க. அப்புறம் நில உரிமையாளர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தானாங்கிறது ரொம்ப சரிவர தெளிவாக அத நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது, அது சரிதானங்கிறத நீங்க ரொம்ப கரெக்டா கவனமா இருந்து அதை வெரிஃபை பண்ணிக்கிறணும். ஏன்னா நில உரிமையாளர் ஒருத்தரா இருப்பாங்க, அப்பாவுடைய நிலத்தை பையன் கொண்டு வந்து வித்துட்டு இருப்பாரு. ஆனால் எங்க அப்பா நிலம் தான் அப்படிங்கறதுக்காக பையனை விக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்னு பாக்கணும். ஏன்னா அப்பா நிலம், அந்த அப்பா நிலம் வந்து சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்கும் பங்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு நேரத்துக்கு கொண்டு போய் அட்வான்ஸ் வச்சுட்டேன். நான் சொல்ற கதை 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் நிலத்தை கொண்டு போய் அட்வான்ஸ் வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க பெரியப்பா பிள்ளைகள் எல்லாம் குடி பிடிக்கிறாங்க. இது எங்க நிலம், எங்கள்கிட்ட கையெழுத்துலாம நீங்க இதை ஒண்ணும் செய்ய முடியாது. வாஸ்தவம் தான். இவங்க ஃபேமிலியில என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க தாராளமா வீடு கட்டிக்கலாம்னு. ஆனால் அப்படி நான் கெட்ட ஆரம்பிச்சா கோர்ட் கேஸ்ன்னு அடையணும், பல பிரச்சனைகள் வரும். வேண்டான்ட்டு நான் சொல்லிட்டேன். தேவாதீனமாக நான் கொடுத்த அந்த அட்வான்ஸ் பணம் அந்த மீடியேட்டர் எனக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. இத மாதிரி நம்ம முதல்ல போய் சிக்கல்ல மாட்டிக்கிற கூடாது. ஒரு அது கூட்டுப்பட்டாவா தனிப்பட்டாவா பாருங்க. தனிப்பட்டாவா இருந்தா உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த நிலம் வந்து தனிப்பட்டாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த கூட்டுப்பட்டாவா தனிப்பட்டாவான்னு பாத்துக்கோங்க. அது போர்ஸ்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது கூட்டுப்பட்டாவாக இருந்தால் நீங்க வாங்குற நிலத்துக்கு தனிப்பட்டா போட்டு கேளுங்க. அது மாத்திரமல்ல, அந்த நீங்க அது பஞ்சாயத்துக்கு உட்பட்டதா அல்லது கார்பரேஷனுக்கு அவங்களுடைய எல்லைக்குள் வருகிறதா அதெல்லாம் பார்த்து அங்க போய் பணத்தை கட்டி நம்ம தான் செய்யணும். பணத்தை கட்டி சர்வேயர் அந்த நில அளவை செய்வார் இல்லையா, அவரை கூட்டு வந்து விஏஓவும் கூட வருவாரு. அவங்க நிலத்தை கரெக்டா அளந்து அங்கங்க கள்ள போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்ணி வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டா நமக்கு அது சரிவர செய்கிறோம் என்று அர்த்தம். அப்புறம் பாத்துக்கலாம்னு இந்த காரியத்தை விட்டுறக்கூடாது. எப்பவுமே இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. சட்ட பிரச்சனை வந்து விடக்கூடாது. அவங்க கொடுக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் தஸ்தாவேஜுகள் அனைத்தும் ஒரிஜினலாக இருக்கணும். நீங்க கேட்டு வாங்குங்க. லட்சக்கணக்கா நம்ம பணம் கொடுத்து நிலம் வாங்கும் போது நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீங்க ஆனா முதல்ல ஒன்னும் அட்வான்ஸே கொடுக்காம தஸ்தாவேஜுகளை கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஓரளவுக்கு முதல்ல உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு, எப்படி சமாதானப்படுத்தணும்,
எல்லா தஸ்தாவேஜுகளும் சரியா இருக்கான்னு முதல்ல ஜெராக்ஸ் காப்பியாவது பாத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அல்லது ஆன்லைன்ல இப்ப பாக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நிலம் அந்த சர்வே நம்பரை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா யார் பேர்ல இருக்குது இதெல்லாம் வந்து அது தாய் பத்திரம் முதற்கொண்டு வந்துடும். குறிப்பாக ஒரு நிலம் வாங்கும் போது அந்த தாய் பத்திரம் தேவை. இல்ல இது பெரிய ஏரியா, இது கூட்டு பத்திரத்துல ஒரு பத்து பிளாட்டுக்குள்ள வர்றது, அதுல முதல்ல வாங்கினவங்க கையில தாய் பத்திரம் கொடுத்துட்டோம்னு அவங்க சொன்னா அதோடைய தாய் பத்திரத்தோடைய காப்பி ஒரு நகலையாவது வாங்கி, அதாவது நோட்டரைஸ்டு காப்பி, ஒரு நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்ட காப்பி ஒன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அந்த தாய் பத்திரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மேற்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா நான் இப்ப சொல்ற எல்லா விஷயமும் வந்து நீங்க எல்லாருமே நம்ம வந்து கையில பணம் வச்சுக்கிட்டா வீடு கட்டுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வச்சிருப்போம், அதை வச்சு நிலத்தை வாங்குவோம், வீடு கட்டுறதுக்கு நம்பிக்கையோட நிறைய பேர் இப்ப லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வங்கிகள்ல, அங்க போய் நம்ம கடன் வாங்கி தான் வீட கட்ட போறோம். அப்ப ஒரு நம்பிக்கையோட போவோம், ஆஹா நம்ம நலம் வாங்கியாச்சு, நம்ம கனவு வீடத்தை கட்ட போறோம், நம்ம குடும்பத்தோட சொந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா வாழ போறோம் நினைச்சிட்டு போவோம். போகும்போதே அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு மனசு உடஞ்சு போகும். அதனால அந்த வங்கி அல்லது ஏதாவது பைனான்ஸ் கம்பெனியை நீங்க இந்த கடனுக்காக அணுகுவதற்கு முன்பே இந்த முக்கியமான காரியங்களை எல்லாம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். என்னதான் அவங்க வந்து சர்டிபிகேட் நோட்டரைஸ்ட் பப்ளிக் கையெழுத்து போட்டது சான்றிதழ் எல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லாயர் இருந்தாருன்னா நம்பிக்கையான உங்க குடும்ப நண்பராக இருக்கலாம், அதாவது ஃபேமிலி லாயரா இருக்கலாம், அதையும் தாண்டி யாரும் இல்லையா உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உண்மையான நண்பர் மூலமா யாராவது ஒரு லாயர் நேர்மையான லாயரை போய் பாருங்க. அவர்கிட்ட இந்த தஸ்தாவேஜுகளை எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்து ஃபீஸ் கொடுங்க. யாரும் வந்து சரி பாருங்க அப்படின்னா நட்புக்காக சரி அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு பார்த்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த செலவையெல்லாம் பார்க்க கூடாது. அதனால தொழில் ரீதியாக அந்த லாயருக்கு என்ன ஃபீஸ் சார் எனக்கு சரி வர பார்த்து சொல்லிருங்க அப்படின்னா அவங்க இந்த வில்லங்கம் உள்ள விஷயங்கள் இருக்கான்னு வேண்டி பார்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க நிம்மதியா வாங்கிடலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சொல்லாங்க, இந்த நிலம் வாங்குறதுல இன்னும் நிறைய பழிச்சு சொல்லிக்கிட்டே போலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். குறைந்தது கடந்த 30 வருடங்களாக அந்த நிலத்துடைய ஜாதகத்தை நீங்க வாங்கி, ஜாதகம்னா புரியுது இல்லையா, அந்த நிலம் அந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ தாய் பத்திரம் மூலப்பத்திரம், ஆனா தாய் பத்திரம் மூலப்பத்திரம் ஒண்ணுதான், அந்த நிலத்தின் சம்பந்தப்பட்ட பத்திரம் பட்டா, அது கூட்டு பட்டாவா இருந்தால் கூட்டு பட்டா அல்லது தனிப்பட்டா இப்படி, அப்புறம் வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், இப்படி என்னென்ன ஒரு நிலத்துக்கு தேவையான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சரிபார்த்து வாங்கினால் நிம்மதியாக நீங்க வீடு கட்டி சந்தோஷமாக குடியேறலாம். முதலே வந்து வில்லங்கத்தோட வாங்கி உள்ள நுழைஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிற கூடாது. நிறைய பேர் அப்படி பரிதவிக்கிறாங்க, வாடகை வீட்டுல இருந்துட்டு நிம்மதியா இருந்தோமே அந்த நிம்மதி போச்சேன்னு, அதுக்காகத்தான் அதுங்கப்பட்டு பேசுறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை வேணும்னா தாராளமா நிலம் வாங்குகிறவர்கள் என்னுடைய ஆலோசனையை நான் இலவசமாக உங்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். நான் இருக்கிற தூத்துக்குடி, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் என்னுடைய மொபைல் போன் நம்பர் ரெண்டு நம்பர்ல ஒன்னு சொல்றேன், அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் மொபைல் நம்பரும். 15 வருடங்களாக வைத்திருக்கிறேன். 944-38-72027 944-38-72027 இது என்னுடைய பிஎஸ்என்எல் போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் கூட. எனக்கு ஜியோ நம்பர் இருக்குது 638-2958-461 இது என்னுடைய ஜியோ நம்பர், எதுல வேணாலும் கூப்பிடுங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு நிலம் வாங்கணும், நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல நிலம் வாங்கணும், விலை குறைவாக வாங்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு கார்பரேட் நிறுவனம் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அவங்க செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். 27 இடங்கள்ல தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப சாதாரண விலைக்கு வித்த நிலங்கள்லாம் இன்னைக்கு பல லட்சங்கள் போய்கிட்டு இருக்குது. அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு இப்ப நேரம்
நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால சுருக்கமா முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. நிமம் வாங்குறதுனாலும் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நம்பிக்கையா என்ன தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய முந்தின வீடியோக்களை பாருங்க. நான் அந்த இந்த நிறுவனத்தை பத்தி நிறைய அந்த முந்தின வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் மேற்கொண்டு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். அப்புறம் ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். நமக்கு உடல் ஆரோக்கியம், பொருளாதார மேம்பாடு இது இரண்டும் சேர்ந்தால்தான் பூரண சந்தோஷம் கிடைக்கும். அதனால எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அனுதினமும் காலையில அல்லது மாலையில நீங்க ஒரு வாக்கிங் போங்க. யோகாசனம் பண்றது ரொம்ப நல்லது. நான்லாம் வந்து 1981 அப்ப நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க, 39 வருடங்கள் முடிந்து 40வது வருடம் நான் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபேமிலி டாக்டர்ல இந்த மாதிரி பண்ணலாம். வாட்டர் தெரப்பி, அதாவது ஒரு தண்ணீர் காலையில 1 லிட்டர் தண்ணீரை மொத்தமா குடிக்கணும். ஒரே அதாவது வாந்தி எடுக்கிற மாதிரி குடிச்சிட்டு வாந்தி எடுத்துடக் கூடாது. ஒரு 5 நிமிஷத்துலயாவது 1 லிட்டர் தண்ணியா காலையில வெறும் வயிற்றுல குடித்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அது குறித்து இன்னும் நான் அடுத்த வீடியோக்கள்லாம் தெளிவா சொல்றேன். மீண்டும் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துடன் தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வீடியோ மூலமா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவேற்றுகிறேன். அதனால நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சோசியல் மீடியா மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நாளைக்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி கூறி விடைபெற்று